ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து எப்படி வந்து ரீல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தது, மோஜில் எப்படி ப்ரோ வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மோஜை பொறுத்த வரைக்கும் மானிட்டைசேஷனுக்கும் இந்த ரீல்ஸ் வியூஸுக்கும் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து மோஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் மோஜ் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், வேணா இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், மோஜில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அது ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலமாக பார்த்துங்க. ஸோ மோஜை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா அதில் வந்து எம்எஃப்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரியேட்டர்ஸுக்குன்னு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வீடியோலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வருவாங்க, எல்லாமே வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டர் டூல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மோஜ் ஃபார் க்ரியேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து எம்எஃப்சிங்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் தட் வாஸ் ஈஸி அப்படின்னு போட்டு இதே மாதிரி விண்டோலே இருக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெரிஃபை நவ் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சேனல்ஸே ஒரு சில பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மானிட்டைஸே ஆகாமல் இருக்குது. ஸோ இது எதனால் வந்து ஆகாமல் இருக்குங்கிறது தெரில. ஸோ இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா வந்து 4600 ஃபாலோவர்ஸ்கிட்ட இருக்காங்க, பட் ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்ஷனே வரல. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து 150-200 ஃபாலோவரில் இருக்கவங்களுக்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆப்ஷன் வந்து வருது. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், பட் ஆனால் ஸ்டில் மோனடைஸ் ஆகலை. ஸோ அதனால தான் என்னால் வந்து அந்த வீடியோ காமிக்க முடியல. ஸோ இப்போ ரெண்டாவதாக வந்து கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா வந்து எப்படி ப்ரோ ரீல்ஸோட அதாவது இதில் போடுற வீடியோஸோட வியூஸ் வந்து அதிகமாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ குறிப்பாக வந்து மோஜை பொறுத்த வரைக்கும் வந்து வியூஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 வீடியோ போட்டிங்கனாலே சரி, அந்த 10 வீடியோவுமே வந்து வைரல் ஆகும். இது உண்மையாகவே அவங்க வந்து இவ்வளோ வியூஸ் வருதா, இல்லை இவங்களா வந்து நம்பர் கவுண்ட் வந்து அதிகமாக ஆக்கி காமிக்கிறாங்களா என்னங்கிறதே ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்டிருந்த வீடியோஸ்லாம் இங்கே பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா 236, அதாவது 236,000 வியூஸு. ஸோ 2300 வியூஸு. ஸோ வியூஸ்லாம் வந்து அசால்ட்டாக போயிட்டு இருந்தது நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்கில் போட்டப்போ உள்ள வீடியோஸ்க்கெலாம். ஸோ இதுவே இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா 200-300 அப்படி தான் போதும். ஒரு வீடியோ தான் இப்போ 1400 நேற்று முந்தா நாள் போணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து வியூஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய மேட்டரே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து பணம் பே பண்ண ரெடி, எனக்கு வந்து பெரிய அக்கௌண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அதில் ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லைன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இதில் க்ரியேட்டர் டூலு, க்ரியேட்டர் ஜேர்னி, மோஜ் ஸ்பாட்டு எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஜ் ஸ்பாட்னு 3வது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது வந்து புதுசில் வந்து வந்து வரும். ஸோ உங்களோட மோஜை வந்து அப்டேட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோஜ் ஸ்பாட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே மோஜ் ஸ்பாட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அவங்களெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூரேட்டாக வந்து வியூஸுக்கு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையர் வியூ மோர் இ ரீச் அப்படின்னு போட்டு சூஸ் அ வியூ பேக்கேஜ் செலக்ட் அ வீடியோ டு ப்ரொமோட் ஸ்டார்ட் ரிசீவிங் ஏ கேரண்டீட் இன்க்ரீஸ் இன் வியூவர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணிப்பாங்க, ஒரு சில கம்பெனி கூட டைப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நீ ஆடு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து ரீச் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ரீச்சை காமிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து 5000 வியூஸ் வரைக்கும் வந்து போகும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் நம்மளோட ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்கட்டும், ரெண்டுத்தையும் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 85 ரூபாய் கொடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்துனா 98 ரூபாய்க்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும், ஒரு 8000-9000 வியூஸுக்கிட்ட வந்து வரும் அதுவே. ஸோ நம்ம பழைய வீடியோஸில் காமிச்சிருப்போம் எக்ஸாக்ட் நம்பரு, எனக்கு கரெக்டாக தெரில, பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ இது 5K ரொம்ப கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 10K வியூஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து 200, 50,000K வியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் லேபில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அமௌண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை மோஜ் காயின்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 5K வியூஸ் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5K வியூஸை பொறுத்த வரைக்கும் 4000-6000K வியூஸு இன் 6 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் டைமே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து டைம் பார்க்க முடியாது, பட் ஆனால் இதில் எக்ஸாக்டாக டைம்குள்ளார அதுக்குள்ளாரே நான் உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ்னு இருக்காது, நான் ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன்.
சூஸ் பண்ணிட்டு செலக்ட் வியூஸ் கொடுக்குறேன். கீழே இருக்க பட்டனை கொடுத்தோடனே நீங்கள் எந்த வீடியோக்கான வியூஸ் வந்து அதிகப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம எதுக்கு அதிகப்படுத்தலாம், ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஃபோன்பே POS மிஷின் அதை சூஸ் பண்ணலாம். 1900 கீழே இருக்குது வியூஸு. ஸோ அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பே நவுங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே வந்து அது ரெண்டு காமிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து INR நம்ம வந்து ரேட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து 200 மின்ட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ மின்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க மோஜ் காயின். அதாவது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து INR பொறுத்த வரைக்கும் நம்ம 100 காசு கொடுத்தோம்னா போதும், கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ 100 INR வச்சுட்டு கண்டினியூ கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ GST 18% நார்மலாக போகும். பட் ஆனால் இவங்க எடுக்கிறாங்களான்னு தெரில, பார்த்தீங்கன்னா சம்திங் வென்ட் ராங்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேலெட்டுக்கு போயிடலாம். வேலெட்டுக்கு போயிட்டு இந்த மின்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மின்ட் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மின்ட்டு யார்ட்டேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் இருக்காங்களா அவங்க கொடுக்குறது தான் இந்த மின்ட்டுங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஆல் யுவர் ஏர்னிங்ஸ் ஆன் மோஜ் வில் பி ரிசீவ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மின்ட்டு தட் கேன் பி ரீடிம்ட் ஆஸ் அ கேஷ் இன் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஃபார் மோர் டீட்டெயில் ரெஃபர் டு FAQ பேஜ் ஃப்ரம் அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ FAQவில் பார்த்தாலும் ஒரு டீட்டெயிலும் இருக்காது. ஸோ இந்த மின்ட்டுங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மற்ற வீடியோவுக்கு இங்கே போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்டை நான் கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டோ ஏதோ ஒன்று சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நிறைய ஹார்ட்டின் அதெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்ட்டாக தான் அக்கௌண்ட்டில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது அப்படின்னா கூட டேரெக்டாக அதை கொடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மின்ட்டு. ஸோ நார்மல் காயின் வேணால் நார்மலாக காயினை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5K வியூஸு செலக்ட் வியூஸை கொடுத்துட்டேன். ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன், பே நவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். INR கொடுத்த வரைக்கும் 100 வச்சு கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வந்து யூபிஐ ஐடியை ஆட் பண்ண சொல்லுது. ஸோ ஒன்ஸ் யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். யூபிஐ ஐடியை என்டர் பண்ண போகிறேன், ஃபெயிலுங்குது. கரெக்டான யூபிஐ ஐடி தான் நம்ம கொடுத்தோம், பட் ஆனால் எடுக்க மாட்டேது ஏன்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வேணால் கூகுள் பேயோட யூபிஐடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் பேயோட யூபிஐ ஐடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வாலிட் யூபிஐ ஐடி தான் காமிக்குது. மேபி அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வேலெட்டை கொடுத்து பார்ப்போமா, ஆர் கார்டை யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ வேலெட்டே கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வேலெட் காமிக்குது, சம்திங் வென்றாங்க. சரி, கார்டை கொடுத்து பார்ப்போம். ஸோ கார்டுக்கு மட்டும் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ கார்டையும் நம்ம என்டர் பண்ணி பார்ப்போம், அதாவது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்டு டீட்டெயில் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதாவது ஃபைனலாக எடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சம்திங் வென்ட் ராங்னு வருது. ஸோ பேமெண்ட்டில் வந்து இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஹரி, யூ கேன் நவ் சேவ் யுவர் கார்டுன் அக்கார்டன்ஸ் வித் நியூ RBI கைட்லைன்ஸ் தட் இன்க்ரீஸ் கார்டு செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணப்போ வந்து இது ஒர்க் ஆனிச்சு. ஸோ யூபிஐ ஐடி மூலியமாகவே என்டர் பண்ணி போனோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து எடுக்கும், இது மேபி டெம்ப்ரவரி ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஜஸ்ட் 100 நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் எடுக்கல அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்கிங் டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் வந்து நார்மலாக வந்து எடுத்துரும், இல்லை நைட் டைமில் வந்து மோஸ்ட்லி எடுத்தீங்க அப்படின்னா வந்து உடனே வந்து ப்ரமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 2 ப்ரொசீஜர். ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் வந்து மோஜோ பொறுத்த வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது. பட் ஆனால் இதில் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி இதோட முக்கியமான யூஸ் வந்து இது மூலமா வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாகுவாங்களாங்கிறத வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மல் நேச்சுரல் குரோத் வந்து அங்கே பார்க்க முடியும். பட் ஆனால் மோஜோ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸாக்ட் டைமிங்குள்ளார 6 hours வந்து 5000K 50K அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்களா நம்மளோட வீடியோவில் அப்படின்ட்டு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 205 இருக்கிறத ஒரு 5000 சேர்த்து ஒரு 5205 போட்டுருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரிய மாட்டேது. இது எதுக்கு இந்த டவுட் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்குறதோட அதிக வியூஸு அதிக ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க.
பட் ஆனால் வந்து போக போக பார்த்திங்கன்னா வந்து அந்த வியூஸு எதுவுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க, அது ஏங்கிறது தெரியல. அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த எம்எஃப்சி அதாவது அந்த க்ரியேட்டர்ஸுக்குன்னு உள்ள அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதால் மோனடைஸ் பண்ணி சம்பாதிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னங்கிறது எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து இந்த 3 லைனை கிளிக் பண்ணி இந்த க்ரியேட்டர் டூலுங்கிறத பார்த்தீங்கன்னா மோஜ் ஃபார் க்ரியேட்டர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அனையிலே பார்த்தீங்கன்னா சப்மிட் தேங்க்யூ வாஸ் ஈஸி அப்படின்னு போட்டு ஒரு ப்ரொஃபைல் அண்டர் ரிவ்யூ அண்ட் இட் மே டேக் அப் டு 14 டேஸ்னு இருக்குது. இதில் ஒரு 4 மாதமாக இப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த விண்டோவை பற்றி ஏமாறாதீங்க. இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியல. வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் அட்லீஸ்ட் அதை ஷோ பண்ணாங்கன்னா கூட அதை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எம்எஃப்சிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதோட வியூஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மினிமமாக 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமமாக 1000 ரூபாய் வரைக்கும் இதில் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த மோஜ் ஸ்பாட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் வந்து உங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பை.